Hello students, welcome to my channel. I am Sreedhar here. Nikki, உலோகவியல் பாடத்துல மிக முக்கியமான பகுதிகளான கனிமம், தாது, சயனைடு வேதிக்கலவுதல்னா என்னன்னு பார்க்கலாம். கனிமம் மினரல் இயற்கையில் காணப்படும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது ஒரு உலோகத்தை அதன் தனித்த நிலையிலேயோ அல்லது அதன் ஆக்சைடு சல்பைடு போன்ற சேர்ம நிலைகளிலோ கொண்டிருப்பின் அந்த பொருட்கள் கனிமம் எனப்படும். ஆக பூமியில் வெட்டி எடுக்கப்படுகின்ற ஒரு பொருள்ல கண்டிப்பா என்ன இருக்குன்னா உலோகம் இருக்கும். அது தனித்து இருக்கலாம், ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஆக்சைடா இருக்கலாம், சல்பருடன் சேர்ந்து சல்பைடா இருக்கலாம். ஆக அந்த வேதிப்பொருள்களின் கலவை தான் கனிமம். எடுத்துக்காட்டுகள் சைனா களி மற்றும் பாக்சைட். சைனா களி கனிமத்தினுடைய படத்தை பாருங்க. பூமியில வெட்டி எடுக்கும் பொழுது இவ்வாறாகத்தான் இருக்கும். இது அலுமினியத்தினுடைய முக்கிய கனிமமான பாக்சைட். ஆக கனிமம்னா என்னன்னு நீங்க நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். தாது அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்றுள்ள கனிமங்களில் இருந்து எளிதாகவும் பொருளாதார ரீதியாக சிக்கனமாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்க இயலுமாயின் அத்தகைய கனிமங்கள் தாதுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. தாதுக்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பாக்சைட் அலுமினியத்தின் முக்கியமான தாது, ஹேமடைட் இரும்பினுடைய முக்கியமான தாது. கனிமம் மற்றும் தாது இடையே உள்ள வேறுபாடு ஏன் வந்து ஒரு சிலவற்றை கனிமம் சொல்றோம், ஒரு சிலவற்றை தாது என்று சொல்லுகிறோம்? இங்க பாருங்களேன், சைனா களி பாக்சைட் ரெண்டுமே ரெண்டுத்தினுடைய வாய்ப்பாட்லயும் அலுமினியம் இருக்கு. ஆக அலுமினியத்தினுடைய கனிமம் தான் சைனா களியும் பாக்சைட். இவற்றில் எது தாது எது கனிமம் என்பதை உறுதி செய்யக்கூடியது எளிதாக உலோகத்தை எடுக்கணும், பொருளாதார ரீதியாக அந்த முறையானது சிக்கனமாக இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல பாக்சைட் தாதுல இருந்து தான் ஏறத்தாழ 75% அலுமினியமானது எளிதாக சிக்கனமாக பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்போ அலுமினியத்தினுடைய முக்கிய தாது எதுன்னு சொன்னா பாக்சைட் தான். சைனா களியில் அலுமினியம் இருந்தாலும் அலுமினியத்தை சைனா களியிலிருந்து பிரித்தெடுப்பது எளிதானதாக இல்லை, சிக்கனமானதாகவும் இல்லை. எனவே சைனா களி என்பது அலுமினியத்தினுடைய கனிமம், பாக்சைட் என்பது அலுமினியத்தினுடைய தாது. கனிமம் மற்றும் தாது இடையே உள்ள வேறுபாடு அட்டவணையை படிச்சுக்கோங்க, தேர்வுக்கு முக்கியமானது. கனிமம் தாது. பாயிண்ட் நம்பர் 1, கனிமம் இயற்கையில் காணப்படும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது ஒரு உலோகத்தை அதன் தனித்த நிலையிலேயோ அல்லது அதன் ஆக்சைடு சல்பைடு போன்ற சேர்ம நிலைகளிலோ கொண்டிருப்பின் அந்த பொருள் கனிமம். அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்றுள்ள கனிமங்களிலிருந்து எளிதாகவும் பொருளாதார ரீதியாக சிக்கனமாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்க இயலுமாயின் அத்தகைய கனிமங்கள் தாதுக்கள். பாயிண்ட் நம்பர் 2, கனிமங்கள் அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. தாது அனைத்து தாதுக்களும் கனிமங்கள். கனிமம் சைனா களி, தாது பாக்சைட். சைனா களியை கொண்டு வந்து தாதுக்கு எழுதிட முடியாது. ஏன்னா சைனா களி என்பது அலுமினியத்தினுடைய கனிமம் மட்டுமே, தாது அல்ல. பாக்சைட்டை கனிமத்துக்கு கீழே எழுதலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் கனிமம் மற்றும் தாது இடையே உள்ள வேறுபாடுகள் தேர்வுக்கு மிக முக்கியம். அடுத்தது தாதுவை அடர்ப்பித்தல் என்ற முக்கியமான செயல்பாட்டில் வேதிக்கழுவுதல்ல சயனைடு வேதிக்கழுவுதல் முதன்மையானது. அப்படின்னா என்னன்னு பார்க்க, தங்கத்தின் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது நீர்த்த சோடியம் சயனைடு கரைசலுடன் சேர்த்து காற்றினை செலுத்தி கழுவப்படுகிறது. தங்கமானது கரையக்கூடிய சயனைடு அணைவாக மாறுகிறது. தங்க தாதுவுடன் உள்ள கனிம கழிவு அதாவது அலுமினோ சிலிக்கேட்டானது சோடியம் சயனைடு கரைசலில் கரையாமல் அப்படியே தங்குகிறது. இதை வடிகட்டி நீக்கிவிடலாம். சயனைடு வேதி கழுவுதலினுடைய சமன்பாட்டை பார்க்கலாம். இந்த சமன்பாடு அயனி சமன்பாடு. இப்போ கவனிங்க, தங்கத்தாது சோடியம் சயனைடில் உள்ள சயனைடு தொகுதி, காற்று, நீர் இவற்றை சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது அல்லது நன்கு கலக்கும் பொழுது தங்கமானது சயனைடு அயனியுடன் வினை புரிந்து அரோ சயனைடு அணைவு அயனியை தருகிறது மற்றும் காரமான OH- அயனியை தருகிறது. இதுதான் வந்து அயனி சமன்பாடு. இந்த சமன்பாட்டை இப்ப சமன் செய்யலாம். சமன் செய்வதற்கு இங்க நீங்க கவனிக்கணும், நீர்ல ஹைட்ரஜன் 2 இருக்கு, இங்க காரத்துல ஹைட்ரஜன் 1 இருக்கு. அப்போ OH- தொகுதிக்கு முன்னாடி நீங்க ஈவன் நம்பர்ல எண் போடும். ஈவன் நம்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், 2, 4, 6. அது மட்டும் இல்லாமல் இந்த விளை பொருள் பக்கமா ஓ இங்க மட்டும்தான் இருக்கு, ஆனா வினைப்படு பொருள் பக்கத்துல 3 O இருக்கு. அதனால இங்க 3 போட முடியாது. ஆக 3க்கு அடுத்த இரட்டைப்படை எண் என்பது 4.
அதை போட்டுருக்கு. அப்போ நாலு ஹைட்ரஜன் உள்ளது, இங்க ரெண்டு ஹைட்ரஜன் உள்ளது, அக்க நீருக்கு முன்னாடி ரெண்டு போட்டுரு. இப்போ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சமன் செய்யப்பட்டிருக்கும். நன்றாக பாருங்க, ரெண்டு ஓ ரெண்டு ஓ, நாலு ஓ நாலு ஓ, நாலு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன். அடுத்து நாம் செய்ய வேண்டியது சயனைடு தொகுதி, இதை கவனிக்கணும் நீங்க, இதுதான் சயனைடு தொகுதி. இந்த சயனைடு தொகுதி இங்க எங்க இருக்குன்னா அரோ சயனைடு அணைவு ஐடியில உள்ளது. இங்க எப்படி இருக்கு, ஈவன் நம்பர்ல இருக்கு ரெண்டு. அப்போ இங்க நம்ம போட வேண்டிய எண் எப்படி இருக்கணும், ரெண்டு நாலு ஆறு எட்டா இருக்கு. இந்த சமன்பாடு ஐனி சமன்பாடு அப்படின்னு சொன்னா மின்சுமையையும் நீங்க சமன் செய்யணும், அதையும் மனசுல வச்சுக்கணும். இங்க பாருங்க, ஒரு மைனஸ் இருக்கு, நாலு மைனஸ் இருக்கு, அப்போ அஞ்சு மைனஸ் விளை பொருள் பக்கமாக இருக்கும். அப்போ இங்கே எடுத்த உடனே இங்கே அஞ்சு போட்டுற முடியுமா, அஞ்சு போட்டிங்கன்னா சமன் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ல இருக்கிறதுனால அஞ்சு சூட் ஆகாது. அஞ்சுக்கு அடுத்த ஈவன் நம்பர் ஆறு, இங்கே ஆறு போட்டால் இங்கே நீங்கள் மூணு போடும். அப்போ மூணு போட்டால் என்ன ஆகும், மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஏழு மைனஸ், ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, ஆறு மைனஸ் தான் இருக்குது. அப்போ ஆறு என்ற எண்ணும் இதற்கு பொருத்தமானதாக இருக்காது. ஆறுக்கு அடுத்த ரெட்டை எண் என்ன, எட்டு, எட்டு போட்டாச்சு. இப்போ எட்டு சயனைடு தொகுதி உள்ளது, இங்க ரெண்டு சயனைடு தொகுதி தான் உள்ளது. இதை எட்டாக மாற்ற வேண்டும் என்றால் அரோ சயனைடு அணைவு அயனிக்கு முன்னாடி நாலு போட்டு, இப்போ சமன் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, நாலு தங்கம், எனவே தங்கத்துக்கு முன்னாடி நாலு போட்டு முடிஞ்சது. இப்போ அனைத்து அணுக்களும் சமன் செய்யப்பட்டு விட்டன, மின்சுமையானது சமமா இருக்கான்னு பார்த்துக்கலாம். வினைப்படு பொருள் பக்கமா எட்டு மைனஸ் இருக்கு, இங்க நாலு மைனஸ் நாலு மைனஸ் எட்டு மைனஸ், எனவே இந்த அயனி சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. இப்போ இந்த சமன்பாட்டின் மூலமாக நீங்க என்ன அறிஞ்சுக்கிட்டீங்க, தங்க தாதுவானது சோடியம் சயனைடு கரைசலுடன் காற்றை செலுத்தி வினைப்படுத்தும் பொழுது தங்கமானது ஆரோ சயனைடு அணைவு அயனிக்குள் சென்று கரைசலில் கரைகிறது. உடன் இருந்த அலுமினோ சிலிகேட் கனிம கழிவானது கரையாமல் வடிகட்டுதல் மூலமாக பிரிக்கப்பட்டது. இப்போ தங்கம் அணைவு சேர்ம நிலையில காணப்படுது. அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். அணைவினை ஒடுக்குவதன் மூலம் தேவைப்படும் உலோகத்தினை பெறுது. கழுவிய அரோ சயனைடு அணைவு அயனி கரைசல் உள்ள இருக்கு, அதனுடன் துத்தநாகத்தை சேர்த்து வினைப்படுத்துறோம். இங்க என்ன வினை நடக்குதுன்னா உலோக இடப்பெயர்ச்சி வினை நடைபெறுகிறது. துத்தநாகமானது கரைசலில் உள்ள அரோ சயனைடு அணைவு அயனியில் உள்ள தங்கத்தை வீழ்படி வாக்குகிறது. இந்த ஜிங்க் உள்ள வந்துட்டு தங்கமானது வீழ்படிவாக மாறுகிறது. ஜிங்க் அணைவு கோலத்துக்குள்ள வந்துருது, அணைவு கோலத்தில் உள்ள தங்கமானது வீழ்படிவாக மாறிடு. இதன் மூலமாக கரைசலில் உள்ள ஆரோ சயனைடு அணைவு அயனியில் இருந்து தங்கமானது துத்தநாகத்தின் மூலமாக வீழ்படிவாக மாற்றப்பட்டு விட்டது, தங்கம் பிரித்தெடுக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த சமன்பாட்டையும் நம்ம சமப்படுத்தணும். இந்த சமன்பாடும் அயனி சமன்பாடு. இங்க சமன்படுத்தும் பொழுது ஜிங்க் சயனைடு அணைவு அயனியின் பாருங்க சயனைடு தொகுதிகள் நாலு உள்ளன, எனவே ஆரோ சயனைடு அணைவு அயனிக்கு முன்னாடி நீங்க ரெண்டு, இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலாச்சு. இப்போ ரெண்டு தங்கம், எனவே தங்கத்துக்கு முன்னாடி ரெண்டு போட்டுருங்க. இப்போ சமன்பாடு சமன் செய்யப்பட்டு விட்டது. இந்த சமன்பாடு படிச்சு பார்த்தது, சமன்பாடை எளிதாக நம்ம கத்துக்கிட்டோம். தங்க தாது சயனைடு வேதி கழுவுதல் மூலமாக அடர்ப்பிக்கப்பட்டு தங்கம் பிரித்தெடுக்கப்பட்டது. தனிம நிலைக்கு ஒடுக்கி வீழ்படி வாக்குன்னா என்ன, செமெண்டேஷன் சொல்றாங்க. இந்த சமன்பாடு வச்சே நம்ம கத்துக்கலாம். இந்த சமன்பாட்டில் தங்கமானது ஏயு பிளஸ் என்ற நிலையில இருக்கு. இந்த ஏயு பிளஸ் என்ற நிலையில் உள்ள இந்த தங்க அயனியானது ஜிங்க் உடன் வினை புரிந்து, என்ன வினை, ஒடுக்க வினை புரிந்து தனிம நிலை தங்கமாக வீழ்படிவாக்கும். தனிம நிலை தங்கத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் பூஜ்ஜியம். இதுதான் வந்து தனிம நிலைக்கு ஒடுக்கி வீழ்படிவாக்கல் செமெண்டேஷன். வரையறை பாருங்க, கரைசலில் AuCN2 மைனஸில் உள்ள ஏயு பிளஸ் அதன் தனிம நிலைக்கு, அதாவது ஏயு பூஜ்ஜிய ஆக்சிஜனேற்ற நிலைக்கு ஒடுக்கப்படுகிறது. எதனால் ஒடுக்கப்பட்டது, ஜிங்கால் ஒடுக்கப்பட்டது. இந்த செயல்முறை தனிம நிலைக்கு ஒடுக்கி வீழ்படிவாக்கல் செமெண்டேஷன் என அழைக்கப்படுகிறது. ஏயு பிளஸ் கிவ்ஸ் ஏயு, என்ன வினை, ஒடுக்க வினை. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேரு, தனிம நிலைக்கு ஒடுக்கி வீழ்படிவாக்குன்னு பேரு. இப்ப உங்களுக்கு கனிமம்னா என்ன, தாதுன்னா என்ன, ரெண்டுக்கு இடையே என்ன வேறுபாடு, தனிமங்களை அடர்ப்பித்தல் முறையில வேதி கழுவுதல்ல சயனைடு வேதி கழுவுதல்னா என்ன போன்ற அனைத்துமே உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.